எனவே ஒருபோதும்
நாம் சக்கரவர்த்திகளாக இருக்கலாம், ஆனால் இந்த சமூகம் தோற்றுவிடும் என்கின்ற ஒரு கருத்தை வலிந்தியமுடைய தலைவரும் தவிசாரதும் சொன்னார்கள். அன்று அவர்கள் சொன்னதை நான் புரிந்து கொள்வதற்கு பல வருடங்கள், கிட்டத்தட்ட 5 வருடங்கள் மெல்ல மெல்ல எனக்கு தேவைப்பட்டது. அன்று சொன்ன வார்த்தைகளை இன்று நாம் பொருத்தி பார்க்கின்றோம். ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்வதற்கு கூட அனுமதி கொடுக்காத அளவிலே இன்று முஸ்லிம் சமூகத்திற்கு எதிரான கோர முகத்தை இந்த அரசாங்கம் காண்பிக்கின்றது என்றால், இந்த அரசாங்கத்திற்கு அன்று நாம் துணை நின்றிருப்போமாக இருந்தால் எம்முடைய எதிர்காலம் என்னாவது என்பது பற்றி சற்று சிந்தித்து பாருங்கள் இளைஞர்களே. இப்போது சிலர் பேசுகிறார்கள் கிழக்கு மாகாணத்திலே, கிழக்கு மாகாணத்துக்கு ஒரு கேபினட் அந்தஸ்து அமைச்ச வேண்டுமா? மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், கேபினட் அமைச்சோ ஜனாதிபதியோ பிரதம மந்திரியோ முக்கியமல்ல. ஒரு சமூகத்தின் குரலாக எந்த ஒரு ஊழல் எந்த ஒரு குற்றச்சாட்டோடும் சம்பந்தப்படாத நேர்மையான அரசியலை செய்கின்ற சகல இனங்களையும் மரமடைக்கின்ற MSS அமீர் அலி போன்ற ஒருவர் சாதாரணமான ஒரு எம்பியாக இருந்தாலும் சமூகத்துக்கு சேவையாற்றுவார். அது தவிர கேபினட் அமைச்சராக இந்த அதாவுல்லா போன்றோர், இந்த டக்ளஸ் தேவானந்தோ போன்றோர் இருப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. இதற்கும் நான் ஒரு காரணம் சொல்ல முடியும். முள்ளிவாய்க்கால் படுகொலை நடந்த போது முள்ளிவாய்க்காலிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொன்று குவிக்கப்பட்ட போதும் டக்ளஸ் தேவானந்த் என்பவர் கேபினட் அமைச்சராகத்தான் இருந்தார். எனவே ஒரு சமூகத்தினுடைய ஒருவர் கேபினட் அமைச்சராக இருந்தால் இந்த சமூகம் மீட்சி பெற்றுவிடும் என்று பொருள் அல்ல. அவ்வாறான ஒரு பதவியில் இருப்பவர் யாராக இருக்கிறார், அவருடைய சிந்தனை என்னவாக இருக்கிறது, அவர் பற்றிய மதிப்பீடுகள் என்னவாக இருக்கிறது என்பது பற்றி எல்லாம் நாம் பார்க்க வேண்டும். இன்றைய உலகில், இன்றைய எமது நாட்டிலே, எமது பிராந்தியங்களிலே, நான் எப்போதும் நம்முடைய முன்னாள் அமைச்சர் MSS அமீர் அலி பற்றி பெருமையோடு பார்க்கிற ஒரு விடயம் என்னவென்றால், யதார்த்த அரசியல்வாதிகளை இலகுவில் காண முடியாது. வெறும் பசப்பு வார்த்தைகள் பேசுகின்ற பல அரசியல்வாதிகளை பார்க்கின்றோம். ஏதோ ஒரு தேவைக்காக எதிர்த்து பேசுவார்கள், இன்னும் ஒரு தேவை வருகிற போது மாறி நின்று மறைமுகமாக ஆதரித்து பேசுவார்கள். அதற்கு நான் பல பேரை சொல்ல முடியும். இப்போதும் முஸ்லிம் காங்கிரஸ் தலைமையை நோக்கி குற்றச்சாட்டுகளை சொல்கிறேன் என்று என்னை நோக்கி சொல்கிறார்கள். என்ன செய்வது, இருப்பதை நான் சொல்லத்தானே வந்தேன். அவருடைய முக்கியமான ஒரு பிரச்சனையை எப்போதெல்லாம் பாராளுமன்றத்தில் முக்கிய தீர்மானங்கள் வருகிறதோ அப்போதெல்லாம் அவர் பேசுகிற டீல் தான் இந்த சமூகத்தை இந்த அளவு தூரம் அவல நிலைக்கு ஆளாகியது என்பதை நான் ஒரு ஊடகவியல் அவனாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை வந்தபோது, அந்த பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையிலே பிரதமரை எதிர்த்து நாம் வாக்களிக்க வேண்டும் என்பதாக பாராளுமன்றத்தில் 3 தினங்களுக்கு சொன்னவர் வாக்கெடுப்பின் போது பிரதமரை ஆதரித்து பேசிய அந்த நிலைமாற்றம் பற்றி எல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அரசியல்வாதிகளில் உள்ளொன்றும் புறமொன்றும் பேசுபவர்கள், முன்னொன்றும் பின்னொன்றும் பேசுபவர்கள் பலரை நாம் பார்த்திருக்கின்றோம். தன்னுடைய ஒரு தீர்மானத்தை, தன்னுடைய சுயநல அரசியலை அடைந்து கொள்வதற்காக மிகவும் வீராப்போடும் இருமாப்போடும் தலைமைகளோடும் முரண்டு பிடித்து பின்பு ஒட்டிக்கொள்கின்ற பலரை பார்த்திருக்கின்றோம். இந்த இவ்வகையான அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் நான் எங்களுடைய கட்சியினுடைய தவிசாளர் பற்றி மிக பெருமையாக சொல்லிக் கொள்ள முடியும். இந்த டீல் அரசியலும் கிடையாது, முன்னொன்றும் பின்னொன்றும் பேசுகின்ற இந்த இரட்டை நாட்டுடைய அரசியல்வாதியாக ஒரு செகண்ட் கூட அவருடைய அரசியல் வரலாற்றில் நான் பார்த்ததில்லை. இதை கட்சியினுடைய இளைஞர் அமைப்பாளராக நான் சொல்லவில்லை, நான் இந்த ஊடகவியலாளராக அவரை பல சந்தர்ப்பத்தில் பார்த்ததில் இருந்து நான் அவரை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுவேன். எம்முடைய முன்னாள் அமைச்சர் அவர்களும் இன்னும் ஒரு அதிதியும் கலந்து கொண்ட ஒரு அதிர்வு நிகழ்ச்சியை நான் தொகுத்து வழங்கினேன். அந்த நிகழ்ச்சியில் அவரோடு சேர்ந்து கலந்து கொண்ட அதிதி பல்வேறு சித்தாந்தங்களை, பல்வேறு தத்துவார்த்த விடயங்களை எல்லாம் பேசினார். அவர் பேசியதன் பிற்பாடு எங்களுடைய முன்னாள் அமைச்சர் அவர்கள் யதார்த்தமான அரசியல் போக்கு பற்றி அவருடைய பேச்சை பாராட்ட அவர் தவறவில்லை. உங்களுடைய பேச்சு மிகவும் அழகானது, மேடைகளுக்கும் அழகாக இருக்கும், ஒரு நூலுருவாக்கத்திற்கும் அழகாக இருக்கும், யதார்த்த அரசியல் என்பது இதுதான் என்பதான சில விடயங்களை இவர் பேசினார். எனக்கு ஆச்சரியம், வந்த அழைப்புகள் எல்லாம் எங்களுடைய முன்னாள் பிரதியமைச்சர் MSS அமீர் அலி அவர்களை பற்றி தான் பாராட்டி பேசினார். எனக்கு இந்த 2 சிந்தனைகளுக்கும் இடையிலான ஒரு ஓட்டம் இருந்தது. அவர் பேசிய தத்துவார்த்தம் என்ன, இவர் பேசிய யதார்த்த அரசியல் என்ன?
ஆனால் யதார்த்த அரசியல் மக்களிடையே இடப்படுகிறது. இந்த தத்துவார்த்த அரசியலில் ஒரு செயற்பாட்டு நடைமுறை இல்லை என்கின்ற ஒரு விடயத்தை நான் அங்கே கண்டிருக்கிறேன். கட்சி அரசியல் செய்கிற போது கூட பலரும் வந்து பல்வேறு விடயங்களுக்காக பேசுகிற போது முன்பு ஒரு வார்த்தை பேசிவிட்டு அவர் சென்றதன் பின்பு இன்னும் ஒரு வார்த்தை பேசுகிற பல அரசியல்வாதிகளையும் ஏன் பல தலைவர்களையும் கூட பார்த்திருக்கின்றோம். முகத்துக்கு நேர சிரித்தால் சிரிப்பதற்கும் பேசினால் பேசுவதற்கும் திட்டினால் திட்டுவதற்கும் உண்மையான ஒரு இலாசான உள்ளம் கொண்டு ஒருவரால் மட்டும்தான் முடியும். அவ்வாறான ஒரு யதார்த்த அரசியல் பிரிபவர்கள் இந்த சமூகத்தால் அங்கீகரிக்கப்படுவது என்பது இவ்வளவு தூரம் அங்கீகரித்து அவருக்கான ஒரு அந்தஸ்து தொடர்ந்தும் கிடைப்பது என்பது அந்த நேர்மைக்கான அத்தாட்சியை அன்றி வேறொன்றுமில்லை. நான் மிக நுணுக்கமாக இந்த கருத்துக்களை ஏன் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் என்றால், இன்று அரசியல்வாதிகள் பலருடைய முகங்களை பார்த்து உண்மையிலே வேதனையோடும் வெட்கத்தோடும் அதே நேரத்தில் கவலையோடும் பேசுகின்றேன். அரசியல் என்பது என்ன நினைத்திருக்கிறார்கள்? அரசியல் என்பது ஒரு ஏமாற்று பிழைப்பு, அரசியல் என்பது ஒரு மோசடி வித்தை, அரசியல் என்பது திட்டமிட்ட ஒரு ஏமாற்று செயல் என்பதாக எண்ணிக்கொண்டிருப்பவர்களுடைய அரசியல் என்பது வேறு. ஆனால் நான் பார்த்த அரசியல்வாதிகளில் கிட்டத்தட்ட பல நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் இருந்து நானும் ஒரு வேட்பாளராக இருந்தும் நானும் என் பிரதேசத்தில் என்னுடைய பிரச்சார மேடையில் நான் ஒரு பிரதம வேட்பாளராக என் ஊரில் இருந்த போதும் கூட அங்கிருந்து முதலாவதாக நான் பேசிவிட்டு ஏனையவர்கள் நீங்கள் இந்த கூட்டத்தை நடத்துங்கள் என்று இவ்வளவு தூரம் நான் வந்ததற்கான அடிப்படை காரணம் என்னவென்றால், அரசியலில் ஒரு நேர்மை இருக்கின்ற ஒரு அரசியல்வாதிக்காக நான் சார்ந்து பேசுவதும் பரிந்து பேசுவதும் என்னுடைய கடமை என நான் நினைக்கின்றேன். எனவே இளைஞர்களே, நீங்கள் மிக தெளிவாக இருங்கள். இன்று இருக்கின்ற சூழல் மிக கடினமானது. இந்த தேர்தல் என்பது வாழ்வா சாவா பிரச்சனை. இப்போது ஜனாதிபதியாக கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் இருக்கிறார்கள். இப்போது நாங்கள் சஜித் பிரேமதாஸ் அணியை ஆதரித்துக் கொண்டிருக்கின்றோம். கோட்டாபாய அணியினர் மூன்றிலிருந்து பெரும்பான்மையை பெறுவோம் என்று வீராப்பு பேசுகிறார்கள். ஒரு ஜனாசாவின் உரிமையை பெற்றுத் தருவதற்கு கூட விருப்பமில்லாத அவர்களிடத்திலிருந்து நாம் எம்முடைய எந்த உரிமையை பெறப்போகிறோம் என்ற பயத்தோடும் கவலையோடு இருக்கின்ற நாம் மிக நன்றாக சிந்திக்க வேண்டிய ஒரு தருணம் இல்லை. மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை இந்த விகிதாசார தேர்தல் முறையில் ஒருபோதும் பெற முடியாது. அது இந்த தேர்தலை வெற்றி கொள்வதற்காக அவர்கள் சொல்கிற உபாயம். இந்த இளைஞர்கள் அதில் தெளிவாக இருக்க வேண்டும். ஆனால் என்னுடைய நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால், என்னை பொறுத்தளவில் சமூகத்தின் பால் என்று நான் பல விடயங்களை யோசிப்பேன். யாரோ ஆட்சி செய்யட்டும், யாரோ பதவிக்கு வரட்டும், இந்த சமூகத்திற்கு என்ன ஆகும் என்பதால் ஒரு கவலை எனக்கு எப்போதும் இருப்பது. எனவே இந்த ஜனாசாவின் உரிமையை கூட பாதுகாக்க தவறுகின்ற அல்லது மறுக்கின்ற இந்த அரசாங்கம் இந்த சமூகத்தை எப்படி மீட்டெடுக்கப் போகிறது என்கின்ற பெருங்கவலை எனக்குள் எப்போதும் இருக்கும். என்ன செய்யலாம்? இந்த அரசாங்கத்தோடு ஆட்சியோடு நாம் ஒன்றித்து விட்டால் சரியாகுமா என்ற கேள்வியையும் நான் எனக்குள் கேட்டிருக்கின்றேன். அண்மையில் பந்துல குணவர்தன் சொல்கிறார், 25% வாக்குகளை என முஸ்லிம்கள் தரவில்லையாக இருந்தால் உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்ளுங்கள். என்ன வார்த்தை இது? இந்த வார்த்தை பேசுகின்ற அரசியல் இனவாதிகளிடமிருந்து இந்த நாட்டை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு இளைஞரிடம் இருக்கிறது. மிக தெளிவாக இருந்து கொள்ளுங்கள். இந்த சஜித் பிரேமதாஸ் அணியை நாம் பலப்படுத்த வேண்டியது காலத்தின் கட்டாயம். மாற்று தீர்வே கிடையாது. நன்றாக யோசித்து பாருங்கள். கோட்டாபய ராஜபக்சவோடு இணைந்து நாம் அரசியல் செய்யலாம் என்றால் நீங்கள் டக்ளஸ் தேவானந்தாவை நினைத்து பாருங்கள். இப்போது இருக்கின்ற அரசாங்கத்தின் நிலைமை என்னவென்றால், நாம் நினைத்ததை செய்வோம், இந்த சமூகத்தை நினைத்த மாதிரி ஒடுக்குவோம், நீங்கள் வாருங்கள், அமைச்சு பொறுப்பை எடுங்கள், சத்தம் போடாமல் உட்கார்ந்து கொள்ளுங்கள், ரோட்டு பாலம் பிரச்சனையே கிடையாது தருகிறோம், உரிமை விவகாரத்தில் வாயை பொத்திக் கொண்டிருங்கள் என்று சொன்னதால் தான் இந்த அரசாங்கம் வந்தவுடன் வீராப்பு பேசிய எங்களுடைய அத்தாவுல்லா அவர்களால் கூட இந்த ஜனாசா எதிர்ப்பு விவகாரத்தில் ஒன்றையும் செய்ய முடியாமல் போய். எனவே நாங்கள் சமூக அக்கறையோடு பேசுகிறோம், வெறுமனே பேசவில்லை, இவருடைய அதிகார ஆசையாலும் பேசவில்லை. எனவே இந்த அரசாங்கத்தோடு ஒட்டி இருப்பதாலோ அல்லது அரசாங்கத்தை பலப்படுத்துவதாலோ என் சமூகம் வீழ்ச்சி பெறுமா என்றால் 100% முடியாது என்பதுதான் என்னுடைய அவதானமும் கருத்தும். அப்படி என்றால் நாம் என்ன செய்வது? சர்வதேச நமக்கு உதவி செய்யுமா? அந்த ஒரு பார்வையிலும் நான் சிந்தித்து பார்த்திருக்கிறேன். சர்வதேசம் உதவி செய்யுமா? நிச்சயமாக கிடையாது. தமிழ் சமூகம் இந்த சர்வதேசத்தை நம்பி நம்பி எத்தனை தசாப்தங்கள் ஏமாறுகிறது என்பதை பாருங்கள். ராஜபக்ச ஆட்சி இருக்கிற போது ராஜபக்ச ஆட்சி அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு விரோத சக்தியாக இருந்ததால் தமிழ் சமூகத்தோடு அக்கறை உள்ளது போல அமெரிக்கா போன்ற நாடுகள் காண்பித்துக் கொண்டன. மைத்ரிபால சிறிசேன அரசாங்கம் வந்தவுடன் உடனடியாக அரசாங்கத்துக்கு சார்பாகவும் மக்களுக்கு எதிராகவும் சர்வதேசம் மாறிக்கொண்டது.
எனவே சர்வதேசம் என்பது எம் நாம் நினைத்தது போல எம் உரிமையை மீட்டெடுப்பதற்கு ஒருபோதும் உதவா. அராபிய தேசங்கள் அரபு நாடுகளின் கூட்டமைப்புகள் இந்த முஸ்லிம் சமூகத்தை பாதுகாக்குமா என்கின்ற ஒரு கேள்வியும் எழலாம். அராபிய தேசங்கள் அரபு நாடுகளின் கூட்டம் ஒரு முஸ்லிம் சமூகம் என்பதற்காக இந்த முஸ்லிம் சமூகத்தை பாதுகாக்கும் என்றால் பாலஸ்தீனத்திலே இஸ்ரேலியர்களால் குத்து கொத்தாக மக்கள் கொல்லப்பட்ட போது அந்த அராபிய சமூகம் அந்த அராபிய கூட்டமைப்பு உதவி இருக்க வேண்டும். எங்கோ இருக்கின்ற இலங்கையில் இருக்கின்ற எமக்கு அவர்களும் உதவ மாட்டார்கள். பின்பு எம்மை யார் காப்பாற்றுவது? இந்த இனவாதம் பிடித்து பித்து பிடித்து அலைகிற இந்த அரசாங்கத்திடமிருந்து எவ்வாறு நாம் தப்பித்துக் கொள்வது? இருக்கின்ற வழி ஒன்றே ஒன்றுதான். முதலாவது வழி இந்த அரசாங்கத்தை தோற்கடித்தே ஆகும். அப்படி இல்லாமல் போகிற பட்சத்தில் கூட, இது அரசியல் பேசவில்லை, சமூக உணர்வோடு நான் பேசுகிறேன். அப்படி இல்லாமல் போகிற பட்சத்தில் கூட நமது உதவியோடும் நமது துணையோடும் ஆட்சி அமைக்கின்ற நிலையை இந்த அரசாங்கத்துக்கு உருவாக்க வேண்டும். இவ்விரண்டு நிலைகள் மாத்திரம்தான் இந்த சமூகத்தினுடைய மீழ்ச்சிக்கு வழிவகுக்குமே அன்றி வேறு ஒரு சாத்தியமுமே இல்லை என்பதை இந்த சிறுபான்மை சமூகம் புரிந்து கொள்ளுங்கள். நான் இங்கே பேசுவது கல்குடா தொகுதியினுடைய இளைஞர் பட்டாளம் கொழுமி இருக்கின்ற உங்களோடு மட்டுமல்ல, இந்த அதிகாரத்தில் இருக்கின்ற இந்த ஆட்சியில் இருக்கின்றவர்களை லீக் வாங்கி மகதீர் முகமது என்று போற்றி புகழ்ந்த சட்டமாளிகள் அமைச்சராக கனவு காண்பவர்கள், எதிரணிக்கு ஆதரவு கொடுப்பதற்காக மறைமுகமாக இங்கே அரசியல் செய்பவர்கள், உங்கள் எல்லோரையும் நோக்கி தான் கேட்கின்றேன். இந்த சமூகத்தினுடைய மீழ்ச்சி உங்களுடைய எண்ணம் என்றால், இந்த சமூகத்தினுடைய விடிவு உங்களுடைய நோக்கம் என்றால், நீங்கள் இந்த சஜித் அணியை தவிர வேறு பிரிவே உங்களுக்கு இல்லை. நீங்கள் இருக்கின்ற உங்களுடைய அணி நிச்சயமாக இந்த சமூகத்தை புதைகுழியில் தள்ளும். இந்த சமூகத்தினுடைய துரோகிகளாக எதிர்காலத்தில் நீங்கள் பார்க்கப்படுவீர்கள் என்பதை மிக திடமாக நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த சமூகம் மிகப்பெரும் அறிவு பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. இதை நாம் மீட்டெடுத்தே ஆக வேண்டிய பொறுப்பு இந்த இளைஞர்கள் மத்தியில் இருக்கிறது. இதை ஒரு தேர்தலாக நினைக்காதீர்கள். இந்த தேர்தல் என்பது எந்த சமூகத்தை பொறுத்தளவில் ஒரு மாற்றம், ஒரு மறுமலர்ச்சி, ஒரு புரட்சி. இதை நீங்க தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். எலெக்ஷன் காலம், யூத் எல்லாம் சேர்ந்துக்கிறோம், ஓடுறோம், பைக்ல போறோம், போஸ்டர் ஒட்டுறோம், அது வல்ல தேர்தல். மிக தெளிவாக புரிந்து கொள்ளும். உங்களால் சேர்க்கப்படுகிற ஒவ்வொரு வாக்கும் இந்த கொடூரமான கொடுங்கோல் ஆட்சியார் சங்கத்திலிருந்து நம்மை மீட்பதற்கான வாக்காக அது இருக்கும். உங்கள் குடும்பம், உங்கள் நண்பர், உங்கள் உறவினர் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அவர்களிடம் சென்று இந்த ஆட்சியை தோற்கடித்து சஜித் பிரேமதாஸ் அணியை வெற்றி பெறச் செய்வதற்கு நீங்கள் எல்லோரும் பாடுபடுவது உங்கள் கடமை என்பதை ஆடித்தரமாக இந்த இடத்தில் நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனவே இது மிக முக்கியமான ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்திலிருந்து நாம் நம்மை பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய முன்னாள் அமைச்சர், முன்னாள் ராஜாங்க அமைச்சர் எம் எஸ் எஸ் அமீராய் அவர்கள் கிடைக்கப்பெறுகின்ற புள்ளி விவரத்தின்படி அவர் வெற்றி பெறுவதற்கான சாத்தியப்பாடுகள் நிறையவே இருக்கிறது என்பதை ஊடகவியலாளராக நான் அறிந்துவிட்டு தான் வந்திருக்கின்றேன். அவரை வெற்றி பெற செய்வதற்கான கூட்டம் அல்ல இது. எம் சமூகத்தை வெற்றி பெற செய்ய அவர் போல ஊழல் இல்லாத, எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லாத, இனவாதம் இல்லாத, சகல இனங்களையும் மதங்களையும் அரவணைக்கின்ற ஒரு தலைமையை நாங்கள் இந்த மண்ணிலிருந்து கொண்டு போக வேண்டிய பொறுப்பு இந்த இளைஞர்களிடம் இருக்கின்றது. எனவே எங்களுடைய பொறுப்பை நாங்கள் புரிந்து கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இந்த தேர்தலை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இளைஞர்களே, மிக தெளிவாக இருந்தது, நடக்கின்ற ஒரு தேர்தல் எங்களுடைய எதிர்காலத்திற்கும் எதிர்கால இருப்பிற்குமான ஒரு தேர்தல். எனவே நாம் இந்த தேர்தலிலே நாம் இருக்கின்ற அணியை பலப்படுத்துவதற்காக நீங்கள் இருக்கின்ற சொற்ப காலத்திலும் மிக கடினமான ஒரு கஷ்டத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். நீங்கள் இரவு பகல் பாராமல் உழைக்க வேண்டும். இந்த கல்குடா தொகுதியிலே உங்களுக்கு கிடைத்த இந்த ராஜாங்க அமைச்சர் மூலமாக எத்தனை சேவைகள் இந்த மாவட்டத்துக்கு கிடைத்தது என்பது எனக்கு தெரியும். எனவே இது தொடர்பாக நீங்கள் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், வரப்போகின்ற 2020 பாராளுமன்ற தேர்தலின் பிற்பாடு அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் இந்த முஸ்லிம் சமூகத்தினுடைய அதிகமான பாராளுமன்ற ஆசனங்களை கொண்ட ஏகபோக கட்சியாக பரிணமிக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. எனவே இந்த முஸ்லிம் சமூகத்தினுடைய ஏகபோக கட்சியாக அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் அதிகமான ஆசனத்தோடு பரிணமிக்கின்ற தருவாயில் அந்த கட்சியின் மிக முக்கிய முதுகோலுமாக இந்த கல்குடா தொகுதியிலிருந்து எங்களுடைய ராஜாங்க அமைச்சர் உங்கள் மண்ணை சார்ந்த ஒருவர் இருக்கிறார் என்றால், கிட்டத்தட்ட இந்த முஸ்லிம் சமூகத்தினுடைய ஏகபோக கட்சியாக வரப்போகிற அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் இந்த மண்ணின்
செல்லப்படுகின்றதென்றால் அந்த பெருமையை தக்க வைக்க வேண்டிய பொறுப்பும் கடப்பாடும் உங்கள் இளைஞர்கள் மத்தியில் இருக்கிறது. எனவே இன்றைய போராட்டம் என்பது எமது கட்சியையும் எமது தலைமையையும் அதே போன்ற சமூகத்தையும் மீட்டெடுக்க வேண்டிய ஒரு போராட்டம். வருகின்ற காலகட்டத்தில் இந்த மாமோன் அரசியல்வாதிகளிடமிருந்து எம் தலைமையை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். அரசியலை ஒரு மாமூலாக செய்கிறார்கள். அரிசி கொடுத்து பருப்பு கொடுத்து காசு கொடுத்து நாம் வெல்லலாம் என்ற நம்பிக்கை இருக்கின்ற அரசியல்வாதிகளை துரத்தி அடிக்க வேண்டிய பொறுப்பு இந்த இளைஞர்கள் மத்தியில் இருக்கிறது. 5 கோடி 4 கோடி 6 கோடி செலவழித்து நான் எம்பியானேன் என்று சொல்பவன் அந்த 5 கோடி 6 கோடியை உழைப்பதற்காக 3 வருடத்தை செலவழிப்பான். அந்த 3 வருடம் முடிந்த பின்பாவது உங்களுக்கு சேவை செய்வான் என்று நீங்கள் எண்ணினால் அடுத்த தேர்தலுக்கான 6 கோடியை உழைப்பதற்கு இன்னும் 2 வருடத்தை செலவழிப்பான். எனவே நேர்மையான நியாயமான அரசியல் செய்கின்ற அரசியல்வாதிகளோடு நீங்கள் உங்களை கைகோர்த்திருப்பது எனக்கு மகிழ்ச்சி தருகிறது. அவரை மேலும் பலப்படுத்த வேண்டியது நல்லவற்றின் பால் ஏனைய கட்சியை சார்ந்தவர்களை அழைத்து வர வேண்டிய பொறுப்பு இந்த இளைஞர்கள் மத்தியில் இருக்கிறது. எனவே தயவு செய்து அன்பார்ந்த என்னுடைய சகோதரர்களை நான் உங்களை நோக்கி கேட்கின்றேன், இந்த தேர்தல் மிக முக்கியமான ஒரு தேர்தல், எம் சமூகத்தின் மீழ்ச்சிக்கான ஒரு தேர்தல், எம் தலைமைத்துவம் இந்த முஸ்லிம் சமூகத்தினுடைய ஏகபோக தலைமையாக மாறப்போகிற ஒரு தேர்தல். எனவே இந்த தேர்தலை நீங்கள் மிக கவனமாக கையாளுங்கள். இருக்கின்ற காலகட்டம் மிக முக்கியமான ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்திலே எம்முடைய இந்த ஊரினுடைய சொத்தாகவும் எம் கட்சியினுடைய மிக முக்க புள்ளியாகவும் இருக்கின்ற எங்களுடைய MSS அமீர் அலி சார் அவர்களை வெற்றி பெற செய்வதற்காக நீங்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு எனக்கு குறிப்பிட்டு வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த குறுகிய நேரத்திற்குள் என்னுடைய உரையை முடித்து விடைபெறுகின்றேன். நன்றி. வாசல் உரையாற்றி சொல்கின்ற ஊடகவியலாளர் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் கிழக்கு மாகாண இளைஞர் பொறுப்பாளர் திகாபடல மாவட்டம் பொத்துவீரர் தொகுதியின் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் 2020 பாராளுமன்ற வேட்பாளர் சட்டத்தரணி முசர்ரப் முதுநபீன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் இளைஞர் அமைப்பின் 3வது ஆண்டு நிறைவு ஒன்று கூடலில் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் கல்குடா தொகுதியின் அமைப்பின் ஆலோசகர் டாக்டர் அல்தாப் அலியின் மிக சிறப்பான ஆலோசனையில் எமது காவத்தமுனை அல் முபாரக் ஜும்மா பள்ளிவாயின் தலைவர் மீரான் ஹாஜியார் அவர்களுடைய முழுமையான ஒத்துழைப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற மௌலவி தன்சில் அவர்களை வருக வருகிற அன்போடு வரவேற்றுக் கொண்டவனாக வருவது நிகழ்வினை என்ற இடத்திலே நான் ஞாபகப்படுத்த வேண்டும். எமது ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் கௌரவ ஷஹீத் பிரேமதாச அவர்கள் எமது முதன்மை வேட்பாளரை ஆதரித்து பங்கு கொள்கின்ற பிரச்சார பொதுக்கூட்டம் ஒன்று இன்ஷா அல்லா நாளை எமது கோவிலை பெற்று மேற்கூட்டமாவடி பிரதேசபையின் மொபின் வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற அனைவரும் எமது இளைஞர்களும் எமது ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் கலந்து கொள்கின்ற இந்த நிகழ்விலே அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் அடையாளத்தோடு அந்நிகழ்வுக்கு வர வேண்டும் என்று அன்போடு வேண்டிக் கொண்டவராக அடுத்து உரையாற்றுவதற்காக எமது மண்ணின் மகன் நாமே உருவாக்கிய எமது தலைமை முன்னாள் இராஜாங்க அமைச்சர் கௌரவ MSS அமீர் அலி அவர்களை உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இந்த வேளையிலே எமது கௌரவ முன்னாள் அமைச்சர் அவர்களுக்கும் எமது சட்டத்தரணி முசர்ரப் முதுநபீன் அவர்களுக்கும் எமது காவத்தமுனை இளைஞர் அமைப்பின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்பட இருக்கின்றது. பொன்னாடை போற்றுபவர்களையும் வேடையேறி வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். ஓரமின்று ஓய்வெடுக்க நேரமிங்கு இல்லையே, இறைவன் தூத வழியில் செல்லும் எனக்கு தோல்வி இல்லையே. ஓரமின்று ஓய்வெடுக்க நேரமிங்கு இல்லையே, இறைவன் தூத வழியில் செல்லும் எனக்கு தோல்வி இல்லையே.
பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இப்ராஹிம். இந்த அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய இளைஞர் முதலாவது கூட்டம் இந்த காவத்தமுனையிலே எங்களுடைய பிரதேச சபை தவிசாளர் சகோதரர் ஜவுஃபர் அவர்களுடைய தலைமையிலே பள்ளிவாயல் தலைவர் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய மீரான் ஹாஜியார் அவர்களுடைய வழிநடத்தலிலே நடைபெறுவதையிட்டு நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். விசேடமாக இந்த நிகழ்விலே நீண்ட தூரம் பயணித்து வந்த எங்களுடைய கிழக்கு மாகாண அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் இளைஞர் அணிக்கு பொறுப்பாக இருக்கிற திகாமடுலை மாவட்டத்திலே 20 பாராளுமன்றத்திலே குரல் ஒலிக்க இருக்கிற எங்களுடைய அன்பு சகோதரம் மரியாதைக்குரிய சட்டத்தரணி எங்களுடைய முஷாரஃப் அவர்கள் ஒரு அருமையான அழகான இளைஞர் சமூகத்திற்கு சொல்ல வேண்டிய விடயத்தை பொத்துவிலே இருந்து இந்த தேர்தல் பணிக்கு மத்தியிலும் வந்தமைக்காக அவருக்கும் பொத்துவில் சமூகத்துக்கும் இந்த இடத்திலே நான் நன்றி கூறுகிறேன். அதுபோன்று எங்களுடைய தவிசாளர் அஸ்மி அவர்கள், எதிர்கால தவிசாளர் நவ்ஹர் அவர்கள், சட்டத்தரணி ராசிக் அவர்கள், டாக்டர் அஃப்தாப் அலி அவர்கள், முன்னாள் தவிசாளர் ஹமீத் அவர்கள், வட்டார குழு தலைவர்களான ஃபாரூக் அவர்கள், நாசர் அவர்கள், மத்திய குழு செயலாளர் அக்பர் அவர்கள், எங்களை வலுப்படுத்த சில தினங்களுக்கு முன்பு இணைந்து கொண்ட அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஹாஃபிஸ் தன்சீல் மௌலவி அவர்கள், இளைஞர் அணியின் அமைப்பாளர் ஜவஹர் அவர்கள், வட்டார குழு தலைவர் சமீம் அவர்கள், ரியாஸ் அவர்கள், வட்டார குழு செயலாளர் ரஃபீக் அவர்கள், சகோதரர் சர்ஜூன் உட்பட வருகை தந்திருக்கிற இந்த பிரதேசத்தினுடைய முதுகெலும்புகள், தூரத்திலே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற எனது அன்புக்குரிய உடன்பிறப்புகள், நேரலையூடாக கேட்டுக்கொண்டிருக்கிற எனது உறவுகள், அதுபோன்று மாவட்டத்தில் இருக்கிற தமிழ் உறவுகள், எல்லோருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய 7 தொகுதியினர்களாக பிரித்து முதலாவது தொகுதிக்கான கூட்டம் தேவைப்பட்ட ஒரு பிரதேசத்திலே நடக்கிறது. காலகாலமாக இந்த பிரதேசத்திலே கல்வியை பற்றியும் அபிவிருத்தியை பற்றியும் அதிகமாக கனவு கண்டு கொண்டிருக்கிற ஒரு இளைஞர் சமூகத்திற்கு முத்தாய்ப்பாய் அமைய வேண்டும் என்பதற்காக இந்த வேலை திட்டத்தை இதனுடைய அமைப்பாளர்கள் இந்த பிரதேசத்திலே முதலில் செய்ய வேண்டும் என்ற தெரிவும் மிகவும் பொருத்தமானது. அதற்கு நான் அவர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். நான் பேச வேண்டிய விடயங்கள் எல்லாவற்றையுமே எங்களுடைய சகோதரர் வேட்பாளர், எங்களுடைய அமைப்பாளர், இளைஞர் அமைப்புக்கு பொறுப்பாக இருந்த சகோதரர் முஷாரஃப் அவர்கள் பேசிவிட்டார்கள். விசேடமாக இந்த இளைஞர் சமூகத்தை எவ்வாறு எதிர்காலத்திலே நீங்கள் அரசியலுக்குள்ளும் அரசியலுக்கு அப்பாலும் நீங்கள் செயல்பட வேண்டும் என்கிற விடயத்திலே அவர் நல்ல ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் என்று சொல்வது என்ன தமிழ், வலுவூட்டல், வலுவூட்டல் பேச்சாக அமைந்தது என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. அந்த வகையிலே எதிர்வருகிற காலங்களிலே வெறுமனே போஸ்டர் ஒட்டுகிற அல்லது மேடைகளுக்கு மாத்திரம் காவல் காக்கிற அல்லது அரசியலுக்கு பின்பால் ஊர்வலம் செல்கிற இளைஞர் படியணையாக நீங்கள் இருக்கப் போவதில்லை. நீங்கள் இந்த பிரதேசத்திலே கிட்டத்தட்ட
கல்குடா பிரதேசத்திலே 1400 க்கு மேற்பட்ட இளைஞர்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். உங்களிடத்திலே இருந்து நாங்கள் எதிர்பார்ப்பது வரும் புள்ளடி மாத்திரமல்ல. உங்களிடத்திலே இருந்து நாங்கள் எதிர்காலத்திலே எதிர்பார்ப்பது எதிர்கால அரசியலுக்கு நீங்கள் வியூகம் அமைப்பதும் இந்த பிரதேசத்திலே புறையோடி போயிருக்கிற போதைப் பொருளை போதை பாவனையிலிருந்து மக்களை பாதுகாத்துக் கொள்வதும் உங்களுடைய பிரதேசத்திலே இல்லாமல் இருக்கிற ஒரு சமூகத்துக்கு ஏழு மாணவரை உதவி செய்ய போகிற வேலை திட்டம் உங்களுக்குள்ளே உங்களை வலுவூட்டுகிற வேலை திட்டம் இவைகளை தான் நாங்கள் எதிர்காலத்தில் உங்களோடு பேச இருக்கிறோம். கட்சி என்கிற ரீதியிலே தேர்தல் முடிந்துவிடும், அமைச்சர் வந்து விடுகிறார், பாராளுமன்றம் சென்று விடும், டிஷர்ட்டை கலட்டி வைத்து விட்டு எங்களுடைய பணி முடிந்து விட்டது என்று தயவு செய்து யாரும் நீங்கள் விடைத்து விடாதீர்கள். உங்களுடைய பணி அதற்கு பிறகுதான் இருக்கிறது. உங்களுக்குள் இருந்து நல்ல தலைவர்கள் உருவாக்கப்பட வேண்டும், நல்ல கல்வியாளர்கள் வர வேண்டும். இந்த பிரதேசத்திலே வழிகாட்டுகிற இளைஞர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். உங்களை பற்றி இந்த ஊர் நம்பிக்கையோடு பேச வேண்டும். பயணம் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த வேலை திட்டங்களை ஒட்டுமொத்த கல்குடாவிலும் எதிர்காலத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏனைய பிரதேசங்களிலும் தொடர்ந்தேச்சியாக கிழக்கு மாகாணத்திலும் இந்த பணியை நாங்கள் விஸ்தரிக்க இருக்கிறோம். இந்த வேலை திட்டம் எதிர்காலத்திலே இந்த பிரதேசத்திற்கும் இந்த மாவட்டத்திற்கும் ஒரு முக்கிய பிள்ளையார் சுழி போடுகிற ஒரு வேலை திட்டமாக மாற்றி அமைக்கின்ற பக்குவமும் பண்பும் உங்களிடத்திலே நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள். அதற்கான முழு ஆதரவையும் ஒத்துழைப்பையும் நாங்கள் எந்த நேரத்திலும் உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறேன் என்கிற சத்தியத்தை உங்களுக்கு நான் இந்த இடத்திலே தெளிவாக கூற கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, மாற்றம் வர வேண்டும். எங்களுக்கு இப்பொழுது இருக்கிற சவால் எங்களுடைய வேட்பாளர் சட்டத்தரணி முஷாரப் அவர்கள் சொன்னது போல நாங்கள் எதிர்காலத்திலே எங்களுடைய வீதி காப்பட் போடப்பட வேண்டும், எங்களுடைய பள்ளி வாயல்கள் கட்டப்பட வேண்டும், வீதி கான்கள் போடப்பட வேண்டும், வாழ்வாதாரம் கிடைக்க வேண்டும், பாடசாலைகளுக்கு 3 மாடி கட்டுமானம் வேண்டும், அல்லது வேறு ஆற்று தடுப்பு அணை போட வேண்டும் என்கிற விடயங்களுக்கு அப்பால் நாங்கள் அரசியலிலே கேட்கின்றவர்கள் அரசியல்வாதிகள் பயப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஏன் பயப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் தெரியுமா? வர இருக்கிற அரசாங்கம் எதை செய்ய போகிறது, எங்களுக்கு என்ன அநியாயத்தை செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார்கள், இவர்களோடு எப்படி நாங்கள் இதை ஒன்று கொள்வது என்கிற விடயத்திலே முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் ரவுபக்கியமாக இருக்கலாம், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ரிஷாட் பதுரினாக இருக்கலாம், அமீர் அலியாக இருக்கலாம், முஷாரஃபாக இருக்கலாம், இவர்களுக்கு எல்லோருக்கும் இருக்கிற பிரச்சனை அடுத்த கட்ட நடவடிக்கையிலே எவ்வாறு இந்த உம்மத்தை அழைத்து செல்வது என்கிற போராட்டம் தான். இந்த போராட்டத்திலே தெளிவுமிக்க பிற்பலமாக நீங்கள் இருக்கவில்லை என்று சொன்னால் இந்த மாவட்டத்திலும் இந்த மாகாணத்திலும் இந்த பிரதேசத்திலே இருக்கிற இளைஞர் அமைப்புகள் எங்களுக்கு வலுவூட்டுகிறவர்களாக இல்லை என்று சொன்னால் நாங்களும் நொந்து நூலாகி விடுவோம் என்கிற அச்சம் எங்களுக்கு இருக்கிறது என்பதை இந்த இடத்திலே நான் மனம் திறந்து சொல்ல வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஒரு காலமும் நாங்கள் இவ்வாறு எங்களுடைய அனுபவத்திலே இந்த தேர்தலை கண்டது கிடையாது. ஒரு அரசாங்கம் கலையும், இன்னொரு அரசாங்கத்தை ஆதரிப்போம், அது பிடிக்கவில்லை என்றால் எங்களது உம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனை செய்தார்கள் என்றால், வேறு ஒரு அரசாங்கத்தை ஆதரிக்கிற வேலை திட்டம் ஜனநாயக முரண்பாடுகளுக்கு இல்லாத முறையிலே அவர்களுக்கு நாங்கள் எந்த சேதாரமும் இல்லாத முறையிலே முஸ்லீம் அரசியல் கடந்த காலத்திலே இருந்து வந்திருக்கிறது. ஒரு சில சந்தர்ப்பங்களிலே நான் தனிமையிலே யோசிப்பதுண்டு. கடந்த கால அரசியல் நீரோட்டத்திலே முஸ்லீம் அரசியலிலே எங்கோ நாங்கள் பிழைவிட்டிருக்கிறோம் என்கிற விடயம் என் உள்ளத்தில் உறுத்தி கொள்வதும் பெரும்பான்மை சமூகத்தில் மத்தியிலே பேரினவாதத்தை பேசிக்கொண்டிருக்கிற சிங்கள அரசியல் தலைவர்கள் முஸ்லீம்களை தமிழர்களை அடித்து நொறுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற சிங்கள மக்கள் இவர்கள் மத்தியிலே எங்களுடைய செய்திகளை
நாங்கள் அரசியல் தலைவர்களாக எடுத்து சொல்லவில்லை என்கிற பலமான குற்றச்சாட்டும் அச்சமும் என் உள்ளத்திலே இருக்கிறது என்பதை இவ்விடத்திலே நான் திறந்து சொல்லியாக வேண்டும். பல விவாதங்களிலே நான் கூறியிருக்கிறேன், இந்த விடயத்திலே தமிழ் அரசியல் தலைவர்களும் முஸ்லீம் அரசியல் தலைவர்களும் பிழைவிட்டிருக்கிறோம். சிங்கள பேரினவாதத்துக்கு எங்களுடைய தேவை, எங்களுடைய நோன்பை பற்றி, எங்களுடைய எதிர்பார்ப்புகளை பற்றி, எங்களுடைய ஹஜ்ஜை பற்றி, எங்களுடைய ஜகாத்தை பற்றி, எங்களுடைய குர்பானை பற்றி நாங்கள் பேச தவறிவிட்டோம். அந்த காரணங்களும் எங்கள் மீது மிகவும் கோபமாகவும் அசிங்கமாகவும் பார்க்கின்ற பார்வை ஏற்பட்டதற்கு அது தொடர்ந்தேச்சியான வரலாறு பின்னணியாக இருந்திருக்கும் என்கிற ஒரு கருத்து என்னிடத்திலே இருக்கிறது. எனவே தான் இவைகளையெல்லாம் நாங்கள் மாற்றி பயணிக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. கடந்த காலங்களிலே பழைய கலவை, அந்த பழைய மிக்சர் எல்லா காலத்திற்கும் சரிவராது என்கிற அச்சம் பயம் என்னிடத்திலும் எல்லா அரசியல் தலைவர்களிடத்திலும் அவர்களுடைய முகங்களிலே பேசுகிற பொழுது நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்கள் விளங்கிக் கொள்வதாக விளங்கிக் கொள்கிறீர்களோ இல்லையோ என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களிடத்திலே அந்த சுமை இருக்கிறது. வென்றுவிட்டோம், ஊர்வலம் அடைகிறோம், பள்ளி வழி போடுகிறோம், பள்ளி வாசலில் பிரார்த்தனை செய்கிறோம் என்கிற விடயங்கள் எல்லாம் தாண்டி நாங்கள் இப்பொழுது யோசித்துக் கொண்டிருப்பது வர இருக்கிற பாராளுமன்றத்துக்குள் எப்படி நாங்கள் பேசிக் கொள்வது, தேசிய அரசாங்கத்தில் ஜனாதிபதியோ பிரதம மந்திரியிடத்தில் எப்படி நாங்கள் எங்களுடைய பிரச்சனையை பேசிக் கொள்வது, கேவலம் எங்களுடைய அடிப்படை உரிமையாக இருந்த இந்த நாட்டு அரசாங்கத்திற்கு ஒரு சிறிய விடயமாக இருந்த ஒரு சமூகத்தினுடைய மரணத்தின் மீது அரசியல் செய்கிற நிலவரத்தை ஒட்டுமொத்த முஸ்லீம் உம்மாவும் பாராமுகமாக இருந்து விட முடியாது. நாங்கள் எல்லோரும் ஒரு அவசரப்பட்ட சமூகம், எல்லாம் அவசரமாக நடக்கப்பட வேண்டும், இடமாற்றம் அவசரமாக வேண்டும், தொழில் அவசரமாக வேண்டும், உதவி தொகைகள் அவசரமாக வர வேண்டும், எல்லாமே அவசரமாக வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறவர்கள். எங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் சகல விடயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களாக இருந்தால் அவசர அவசரமாக செய்து கொள்ள வேண்டும் என்கிற நிலவரம்தான் நமது சமூகத்துக்குள்ளே இருக்கிற விடயம். பல தொலைக்காட்சி போட்டிகளிலே நான் சொல்லியிருக்கிறேன், அவசரப்பட்ட சமூகத்தின் அவசர தலைவர்கள் நாங்கள் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இதை ஏன் நான் சொல்கிறேன் என்று சொன்னால், இப்படியான அவசரமான வேலை திட்டங்களை எதிர்காலத்தில் நாங்கள் நினைத்து பார்ப்பதாக இல்லை. எங்களிடத்திலே பயம் இருக்கிறது, அச்சம் இருக்கிறது. உங்களுடைய எதிர்பார்ப்புகளை, உங்களுடைய கனவுகளை, உங்களுடைய மூச்சுக்களை, பார்வைகளை எப்படி நாங்கள் பதிலீடு செய்ய போகிறோம் என்கிற அச்சம் வர இருக்கிற பாராளுமன்றத்திலும் இந்த அரசாங்கத்தினுடைய நடவடிக்கையை வைத்திருக்கிறது. சகோதரர் முஷாரப் அவர்கள் சென்றது போன்று அவர்களை தோற்கடிப்பதா, அல்லது அந்த நிலைமை வராமல் போனால் அவர்களோடு ஒத்துறவாடி நாங்கள் இன்ன இன்ன வேலைகளை நாங்கள் உங்களுக்கு செய்ய தயாராக இருக்கிறோம், நீங்கள் இன்ன இன்ன வேலைகளை எங்களுக்கு துரோகம் செய்து விடாதீர்கள் என்று சொல்லுகிற நிலவரத்திலே இருந்து கொண்டிருப்பதா என்பதுதான் எங்களிடத்திலே இருக்கிற கேள்வியாக இருக்கிறது. அன்புக்குரிய இளைஞர்களே, வர இருக்கிற தேர்தல், ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் சொல்லுவார்கள் இந்த தேர்தல் முக்கியமானது. மாகாண சபை தேர்தலாக இருந்தால், உள்ளூராட்சி மன்ற தேர்தலாக இருந்தால், பொது தேர்தலாக இருந்தால் வேட்பாளர்கள் பேசுவார்கள், கடந்த முறை தேர்தலை விட இந்த முறை தேர்தல் மிகவும் முக்கியமானது, இது மிகவும் அவதானமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று. என்னுடைய பார்வையிலே, அரசியல் அனுபவத்திலே ஒவ்வொரு காலகட்டத்திலும் நடந்த தேர்தல் முஸ்லீம் உம்மத்துக்கு ஒரு வித்தியாசமானதும் முக்கியமானதுமான தேர்தலாகத்தான் நான் பார்க்கிறேன். உள்ளூராட்சி மன்றங்களாக இருக்கலாம், மாகாண சபை தேர்தல் அல்லது பொது தேர்தல், இவைகள் எல்லாமே அந்த அந்த காலத்துக்கு செய்தி சொல்லுகிற விடயமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். எனவேதான் இந்த தேர்தல் முஸ்லீம் உம்மத்தை பொறுத்தவரையிலே அவர்களுடைய ஆணி வேரை அறுத்தெடுக்கின்ற ஒரு தேர்தலில் இருந்து எவ்வாறு இந்த உம்மத்தை பாதுகாத்துக் கொள்கிற என்கிற போராட்டம் எங்களுக்குள்ளே இருக்கிறது, எங்களிடத்தில் இருக்கிறது. இந்த அதிகாரம் என்கிற கைக்குட்டை நீங்கள் தருவீர்கள், ஒரு எம்பி என்கிற கைக்குட்டையை நீங்கள் தருவீர்கள். எங்களுக்கு இப்பொழுது இருக்கிற பிரச்சனை அந்த கைக்குட்டையை தலையில் கட்டிக் கொள்வதா, அல்லது எங்களுடைய அவுரத்தை மறைத்துக் கொள்வதா என்கிற போராட்டம் 8ஆம் தேதிக்கு பிறகு இருக்கிறது என்பதை இந்த சமூகத்துக்கு நான் தெளிவாக சொல்ல கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். இந்த மாவட்டத்திலே முஸ்லீம் சமூகம் மாத்திரமல்ல, இந்த மாவட்டத்திலே பெரும்பான்மையான தமிழ் சமூகம் எங்கள் மீது நம்பிக்கை கொள்கிறது. மங்களகமை என்கிற ஒரு சிங்கள கிராமத்திலே இருக்கிற பெரும்பான்மையான சிங்கள சகோதரர்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள்.
இவர்கள் எல்லாவற்றும் நம்பிக்கை வீண் போகாத வகையிலே எங்களுடைய பணிகளை நாங்கள் எடுத்து சொல்ல வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. ஒரு அரசியல்வாதி அரசியல்வாதிக்கு புள்ளடி போடுவது என்பது உங்களுடைய எதிர்பார்ப்பு அநேகமானதாக இருக்கும். எங்களுடைய பிரதேசத்திலே பாடசாலை கட்டப்பட வேண்டும், எங்களுடைய பள்ளிவாசல்கள் கட்டப்பட வேண்டும், எங்களுடைய வீதிகள் செப்பனிடப்பட வேண்டும், எங்களுடைய விளையாட்டு மைதானங்கள் அழகுபடுத்தப்பட வேண்டும், விளையாட்டு கழகங்களுக்கு உபகரணங்கள் தரப்பட வேண்டும், ஆற்றுக்கு ஆற்று தடுப்பு அணை போடப்பட வேண்டும், விளையாட்டு மைதானம் பெற்றுத்தர வேண்டும், இன்னொரு வேலைகள் ஆர்டிஎஸ்க்கு கட்டுமானம், மீனவ சங்கத்துக்கு கட்டுமானம், வாழ்வாதாரம் என்கிற விடயங்களை ஒரு சாதாரண வாக்காளர்கள் எதிர்பார்ப்பதில் எந்த விதமான தப்பும் கிடையாது. கடந்த 5 வருட காலத்திலே நீங்கள் அளித்த புள்ளடியானது நீங்கள் மாத்திரமல்ல, இந்த மாவட்டத்திலே இருக்கிற 14 பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் இருக்கிற முஸ்லீம் உறவுகளும் தமிழ் உறவுகளும் ஏன் சிங்கள உறவுகளும் வீண் போகாத வண்ணத்திலே எங்களுடைய பணிகளை உங்களுடைய புள்ளடிகளுக்கு தெளிவாக செய்திருக்கிறோமா என்பதை நீங்கள் இன்று இரவு தூக்கத்திலே தலையணையை நீங்கள் தலையில் வைத்து தூங்குகின்ற அந்த ஒரு கணத்துக்கு முன்னால் யோசித்து பாருங்கள். அமீர் அலி என்கிற ஆத்மாவுக்கு கடந்த காலத்திலே போட்ட புள்ளடியின் காரணமாக இந்த சமூகத்திற்கு இந்த மாவட்டத்திற்கு ஏதாவது கிடைத்ததா, தொட்டு பார்க்கக்கூடிய அல்லது எங்களுக்கு உணரக்கூடிய வேலை திட்டங்கள் ஏதாவது நடந்ததா என்று ஒவ்வொரு ஆத்மார்த்தமான இளைஞனும் தயவு செய்து இன்று இரவை நீங்கள் அதற்காக ஒரு 2 நிமிடங்கள் செலவழியுங்கள் என்று கேட்கிறேன். மாத்திரமல்ல, நாங்கள் அனுப்பினோம், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அனுப்பினோம், எங்களுக்கு பிரச்சனை வருகிற பொழுது ஏதோ ஒரு சண்டாளன், ஒரு ஜஹரான் என்கிற சண்டாளன் எந்த காரணத்திற்காக அந்த அநியாயத்தை இந்த நாட்டுக்கு செய்தான் அல்லது முஸ்லிம் உம்மத்துக்கு செய்தான் என்பது யாருக்கும் எங்களுக்கு தெரியாது. அவர் செய்துவிட்டதின் போனதின் பின்பாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையிலே நீங்கள் புள்ளடி போட்டவர்கள் என்ற வகையிலே உங்களுடைய பிரச்சனையை பாராளுமன்றத்திலே அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை ரிஷாட் பதுருதீன் எவ்வாறு பேசியது, எவ்வாறு எதிர்கொண்டது என்று நீங்களும் படுக்கின்ற பொழுது அந்த தலையணியிலே தலைமை வைத்து ஒரு மணக்கண் முன்பாக ரிஷாட் பதுருதீனை நீங்கள் சுற்றி வாருங்கள். அதனோடு சேர்ந்து அந்த கட்சியினுடைய தவிசாளன் இந்த மாவட்டத்தின் உங்களுடைய பிரதேசத்தின் பிள்ளை பாராளுமன்றத்திலே எவ்வாறு இவர்கள் கர்ஜித்தார்கள் என்கிற விடயத்தை ஒரு செகண்ட் நீங்கள் உங்களுடைய மனக்கண் முன்னே கொண்டு வாருங்கள். நீங்கள் போட்ட புள்ளடி நியாயமானதா இல்லையா என்பதை நீங்கள் தீர்மானிக்கிற அளவுக்கு எங்களுடைய வேலை திட்டம் இருந்ததா இல்லையா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். நாங்கள் எங்களுடைய அறிவு கட்டிய வகையிலே 2 விடயங்களிலும் உங்களுடைய உரிமை சார்ந்த விடயங்கள், அபிவிருத்தி சார்ந்த விடயங்கள் எல்லாவற்றிலும் தொடர்ந்தேச்சியாக நாங்கள் செய்திருக்கிறோம். மறுதலையாக உரிமை ரீதியாக பாராளுமன்றத்துக்குள்ளே வாய் பேசக்கூடாது என்று எங்களை பெரும்பான்மை பாராளுமன்ற உறுப்பினர்கள் இனவாதிகள் அச்சுறுத்தல் விடுத்த பொழுதிலும் நாங்கள் அஞ்சாமல் நாங்கள் இந்த ஒட்டுமொத்த முஸ்லீம் உம்மத்துக்காக கர்ஜித்த கர்ஜனைகள் உங்களுடைய காதுகளிலே ஒலித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரார்த்தனை. எனவே அன்புக்குரியவர்களே, தேர்தல் நடக்கும், முடியும், வெல்லுவார்கள், தோற்பார்கள், இதுவல்ல இந்த கட்சியினுடைய எதிர்பார்ப்பு. நல்ல தலைவர்களை நாங்கள் உருவாக்க வேண்டும், நல்ல பேச்சாளர்களை, நல்ல சிந்தனையாளர்களை, நல்ல தலைமைத்துவம் கொடுக்கக்கூடியவர்களை இனங்கண்டு கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையிலேதான் இந்த உருவாக்கம். அந்த அடிப்படையில் பிரதிபலிப்புத்தான் அம்பாறை திகாமடுல்லை மாவட்டத்திலே நாங்கள் எங்களுடைய கட்சி கண்டுபிடித்த ஒரு முத்து சகோதரர் முஷாரப் அவர்கள். எனவே அப்படி போட்டவர்கள் எதிர்காலத்திலே ஒவ்வொரு மாவட்டத்திலும் உருவாக்க வேண்டும். இந்த கட்சிக்கும் இந்த சமூகத்திற்கும் உண்மையாக உழைக்கின்ற உழைப்பாளிகளாக அவர்கள் இருக்க வேண்டும். அப்படி வருகின்ற பொழுது இந்த உம்மத்தை பாதுகாக்கின்ற பண்பு அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அந்த தலைவர்களுக்கும் வரும் என்று நாங்கள் திடமாக நம்புகிறோம். எனவேதான் வர இருக்கிற பாராளுமன்றம் மிகவும் பயங்கரமானது, அச்சம் நிறைந்தது. இதை நாங்கள் எல்லோரும் நினைத்து விட்டார்கள். கோத்தபய ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக வந்தார், சொன்னார்கள் பள்ளி வாயில் உடைபடும் என்று சொன்னார்கள், அல்லது எங்களுடைய பர்தாக்கள் கழட்டப்படும் என்று சொன்னார்கள், அல்லது எங்களுடைய மதரசாக்கள் இழுத்து மூடப்படும் என்று சொன்னார்கள், எங்களுடைய பெண்கள் வெளியிலே போக முடியாது என்று சொன்னார்கள். ஒன்றுமே நடக்கவில்லை. எங்களுடைய வளமையான நோம்பை பிடித்தோம், வளமையான கஞ்சை குடித்தோம், வளமையான சம்சாவை தின்றோம், வளமையான ஈத்தம்பளத்தை தின்றோம், வீட்டிலே இருந்து எங்களுடைய மதக்கடமைகளை செய்தோம் என்று மறந்து விட்டிருக்கிறோம். ஆனால் ஞாபகப்படுத்த வேண்டிய நாள் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி தேர்தல், 6, 7, 8ஆம் தேதிக்கு பிறகுதான்
அவர்களுடைய சுயரூபத்தை நீங்கள் காண்பீர்கள். அது உங்களுக்கு விளங்குவதாக எங்களுக்கு தெரியவில்லை. அதை நினைத்து நாங்கள் பயப்படுகிறோம், அச்சப்படுகிறோம். உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும். இந்த நாட்டிலே உள்ள பெரும்பான்மை சமூகத்துக்கு பதில் சொல்ல வேண்டும். எங்களை இனவாதிகளாக சித்தரிக்கிறார்கள், கொலைகாரர்களாக சித்தரிக்கிறார்கள், எங்களுக்கு இல்லாத பொல்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறார்கள். நமது தலைவர் ரிஷாத் பதுருதீன் அவர்களை அவரை சிஐடிக்கு காலையிலே கூப்பிடுகிறார்கள், பின்னேரம் கூப்பிடுகிறார்கள், மறுநாள் மனைவியை கூப்பிடுகிறார்கள், மறுநாள் அடுத்த தம்பியை கூப்பிடுகிறார்கள், ஒரு தம்பியை உள்ளுக்கு வைத்திருக்கிறார்கள், மறுநாள் தகப்பனை கூப்பிடுகிறார்கள், மறுநாள் தாயை கூப்பிடுகிறார்கள். நான் நினைக்கவில்லை இலங்கை வரலாற்றிலே முஸ்லீம் உம்மத்துக்காக குரல் கொடுத்த காரணத்திற்காக முஸ்லீம்களுடைய பிரச்சனை எங்கெங்கு நடந்ததோ அங்கெல்லாம் ஓடோடி போய் நின்று முஸ்லீம் உம்மத்தின் பெயரால் குரல் கொடுத்ததின் காரணமாக இவரை நசுக்க வேண்டும் என்பதற்காக இந்த தேசியத்திலே நடந்து கொண்டிருக்கிற நாடகம் என்பதை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். இவ்வாறு ஒருவன் உங்களால் நினைத்து கூட பார்க்க முடியுமா? எங்களால் கூட நினைத்து பார்க்க முடியாது. ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாளும் இரண்டு தடவை மூன்று தடவை குடும்பத்திலே ஒவ்வொரு நாளும் அவர்கள் சிஐடிக்கு அழைக்கப்படுகிறார்கள், டிஐடிக்கு அழைக்கப்படுகிறார்கள். பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தி ஜஹ்ரானை நீ இப்படி கண்டீரா, ஜஹ்ரானுக்கு போட் கொடுத்ததா, ஜஹ்ரானோடு பேசினாயா என்றெல்லாம் இவர்கள் சித்தரிக்க முற்படுகிறார்கள். 240க்கு மேற்பட்டவர்கள் டிஐடியில் இருக்கிறார்கள். இவர்களுடைய எல்லா வாக்கு மூலங்களையும் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள், திரும்ப திரும்ப பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். முடியாது இருக்கிறது அவர்களுக்கு. யாரையாவது ஒருவரை பயன்படுத்தி ரிஷாட்டை சொல்லுங்கள், அல்லது தம்பியை சொல்லுங்கள், அல்லது மற்ற சகோதரனை சொல்லுங்கள் என்று வற்புறுத்துகிற வேலைதான் இவ்வாறு அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இவ்வாறான சூழல்கள் எப்படி ஏற்பட்டு போனது? இந்த நிலவரம் அமீரலிக்கு வரக்கூடும், சகோதரன் முஷாரஃபுக்கு வரக்கூடும். இந்த காலகட்டங்கள் எல்லாம் அப்படி வருகிறது என்பதற்காக அல்லது வரும் என்பதற்காக நாங்கள் பயந்து போயிருந்து இருக்கிற தலைவர்களாக நாங்கள் இருக்க மாட்டோம் என்பதை இந்த இடத்திலே இந்த சமூகத்துக்கு நாங்கள் சத்தியத்தோடு சொல்கிறோம். இறுதி ஒருவன் இருக்கும் வரை, அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய இறுதி போரால் இருக்கும் வரை இந்த போராட்டம் முன்னெடுத்து செல்லப்படும் என்பதை இந்த தேசிய அரசாங்கத்துக்கு நாங்கள் சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். உண்மையாக நியாயமாக தண்டிக்கப்படுவதாக இருந்தால் அதில் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, சவால்களும் கிடையாது. எனவே இவ்வாறான காலகட்டங்களுக்குள் எங்களது உம்மத்தை பாதுகாத்துக் கொள்கிற வேலைப்பாட்டிலே கல்குடா சமூகம் தெளிவுற வேண்டும் என்பதிலே நாங்கள் மிகவும் விழிப்பாக இருக்கிறோம். எல்லோரும் சொல்கிறார்கள், இந்த முறை மாவட்டத்திலே நம் 3 TNI கிடைக்கும், 1 TMEP கிடைக்கும், ஒன்றுதான் மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஒரு ஆசனத்தை மாத்திரம்தான் முஸ்லீம்கள் தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்கிற அனுமானம்தான் எல்லோரிடத்திலும் இருக்கிறது. இந்த அனுமானம் உண்மையாக இருக்குமாக இருந்தால் இதிலே ஒரு மாவட்டத்திலே, இந்த நாட்டிலே, இந்த மாவட்டத்திலே, இந்த பிரதேசத்திலே யாரு சிறந்த அரசியல் தலைமை என்பதிலே உங்களுக்கு புடம் போட்டு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. கடந்த காலத்திலே உங்களுடைய எல்லை காவலனாக இருந்து இந்த பிரதேசத்திலே வந்த கெடுபுடிகளுக்கு, இராணுவத்தின் கெடுபுடிகளுக்கு எவ்வாறு இந்த பிரதேசத்திலே இறைவன் துணையோடு ஒரு எல்லை காவலனாக இருந்து செயல்பட்ட வரலாறு உங்களுடைய மனக்கண் முன் வர வேண்டும். உங்களுடைய காதுகளுக்கு நாங்கள் அன்று பேசிய நிகழ்வுகள் கேட்க வேண்டும். அதுபோன்று உங்களுடைய உரிமை குரலாக பாராளுமன்றத்தில் இருந்த நிகழ்வுகள், இவைகள் எல்லாம் இந்த மாவட்டத்திற்கும் இந்த நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த முஸ்லீம்களுக்கும், இந்த கல்குடாவில் இருக்கிற, ஏறாவூரில் இருக்கிற, காத்தாங்குடியில் இருக்கிற முஸ்லீம்களுக்கும், மற்ற பிரதேசங்களில் இருக்கிற தமிழ் உறவுகளுக்கும் சேர்த்த உரிமை குரலாக இந்த மாவட்டத்தில் ஒலிக்க வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறோம், நீங்களும் விரும்புகிறீர்கள். அந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். எனவே இந்த காலகட்டத்திலே இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி அல்லது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சி என்ற பேதமைக்குள் இருந்து நாங்கள் சண்டை பிடிக்க தயாராக இல்லை. நீங்களும் அதில் தெளிவாக இருந்து கொள்ளுங்கள். இருக்க இருக்கிற வரை இருக்கிற ஒரே ஒரு ஆசனத்தை எல்லோரும் ஒட்டுமொத்தமாக இருந்து எவ்வாறு பெற்றுக் கொள்ளலாம் என்கிற போராட்டத்திலே இருக்கிற சொற்ப நாளைக்குள் உங்களுடைய வேலை திட்டங்களை அமைத்துக் கொள்ளுங்கள் என்றுதான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி, நாங்கள் வெல்லப் போகிறோம், நீங்கள் தோக்கப் போகிறீர்கள் என்று அவர்களை நீங்கள் அசிங்கமாக கேவலமாக பேச வேண்டிய தேவைப்பாடு கிடையாது. அழகான அழைப்பை விடுங்கள், அவர்களுக்கு தெளிவுபடுத்துங்கள். அவர்கள் ஏற்கனவே தெளிவோடு இருக்கிறார்கள். இந்த முறை எப்படியுமே கடந்த காலத்திலே கிடைக்காத ஒரு சந்தர்ப்பம் இந்த முறை அவர்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. கடந்த காலத்திலே நாங்கள் பார்த்தோம்,
முஹிதீன் அப்துல் காதருக்கு பின்பாக அமீர் அலிக்கு பின்பாக இந்த தேர்தல் களங்களை நாங்கள் கண்டோம். பொது தேர்தலை நாங்கள் கண்டவர்கள், மாகாண சபை தேர்தலை கண்டவர்கள். பொது தேர்தலிலே முகமது தம்பி அவர்களுடைய காலகட்டம், முஹிதீன் அப்துல் காதருடைய காலகட்டத்தை நாங்கள் பார்த்தோம். கல்குடாவிலே தோல்வி காணக்கூடிய நிலவரம் தான் ஏற்பட்டு போனது. அதற்கு பிறகாக அமீர் அலியை தனியாக உறுப்பினராக வர முடிந்தது எப்படி என்றால், ஒட்டுமொத்த கல்குடாவும் மொத்தமாக நின்று வாக்களித்த காரணத்தினால் அந்த சந்தர்ப்பத்தை கல்குடா பெற்றுக் கொண்டது. அதற்கு பிறகு வந்த தேர்தல்களிலே பாருங்கள், முஹிதீன் அப்துல் காதருக்கு பின்பாக அமீர் அலிக்கு பின்பாக பிரதேசத்திலே லெப்பை ஹாஜியார் அவர்களை களமிறக்கினார்கள். அதுபோன்று சகோதரர் வங்கியிலே வேலை செய்கிற நண்பர் ஹுசைன் அவர்களை களமிறக்கினார்கள். அதற்கு பிறகாக ரியால் அவர்களை களமிறக்கிருக்கிறார்கள். இன்று ஒருவரை களமிறக்கிருக்கிறார்கள். ஒவ்வொரு தேர்தலிலும் அவர்கள் வெற்றி வாகை சூட முடியாமல் போனது காரணம் என்னவென்று சொன்னால், இங்கே இருக்கிற ஏஜென்ட்கள், அவர்களுக்குள் மறைந்து கொண்டிருக்கிற ஏஜென்ட்கள், அவர்களுக்கும் கொடுத்து மற்றவர்களுக்கும் கொடுக்கின்ற வேலை திட்டத்தை தான் அவர்கள் கடந்த காலத்திலே செய்தார்கள். அதுபோன்று மாகாண சபை ஒவ்வொரு தேர்தல்களிலும் கடந்த காலத்திலே எங்களுடைய சகோதரர் ராசிக் சட்டத்தரடி அவர்கள், ஜவாஹிர் சாலி அவர்கள், இஸ்மாயில் ஹாஜியார் போன்றவர்கள் கேட்ட பொழுதிலும் ஒரு ஆசனத்தை கூட கல்குடாவிலே தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை. 11 மட்டக்களப்பு மாவட்டத்திலே 11 மாகாண சபை உறுப்பினர்களை பெற முடியும். மட்டக்களப்பு மாவட்டத்திலே 11 ஆசனங்களை மாகாண சபைக்கு பெற முடியும். அவ்வாறான சூழலில் கூட ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தடுத்து கேட்டு கல்குடா தொகுதியிலே ஒருவரை கூட பெற முடியாமல் போனது. 11 பேரிலே ஒருவரை பெற முடியாமல் போன இருக்கிற நிலவரத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே பொது தேர்தலிலே 5 உறுப்பினர்கள் தான் தெரிவு செய்யப்படுவார்கள் என்றால் அந்த 5 ஒருவராக எடுக்க முடியுமா என்று நான் உங்களிடத்திலே கேள்வி கேட்கிறேன். நீங்கள் யோசிக்க வேண்டியது, இந்த நேரலை கூட கேட்டுக் கொண்டிருப்பவர்களிடத்திலே நான் கேட்கிறேன், 11 மாகாண சபை உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுகிற பொழுது ஒரு மாகாண சபை உறுப்பினர்களை தடுத்து நின்று கட்சியின் பெயரால் எடுக்க முடியாமல் போகுமாக இருந்தால், 5 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெறப்போகின்ற இந்த பொது தேர்தலிலே எப்படி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினால் பெற முடியும் என்று நான் கேட்கிறேன். ஆனால் அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பம் இல்லை என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாகும். எதிரத்திலே ஒரு தனிப்பட்ட பார்வை இருக்கிறது. இந்த வரை இருக்கிற அரசாங்கத்திலே விஷால் பதுருதீன் அவர்கள் எப்படி இருக்க வேண்டுமோ வர வேண்டுமோ அது போன்ற முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் இறைவன் அவரை பாதுகாத்து அவரையும் வெல்ல வைக்க வேண்டும் என்று என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏனென்றால் பேச வேண்டியவர்கள், கதைக்க வேண்டியவர்கள் துடிப்பு மிக்கவர்களாக இருக்க வேண்டும், அவர்களும் வெல்ல வேண்டும் வர வேண்டும் என்கிற பிரார்த்தனை இடத்திலே இருக்கிறது. இது கட்சி அரசியல் கப்பால் நான் பேசுகிறேன். அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி என்கிற கட்சி அரசியலுக்கு அப்பால் நான் பேசுகிறேன். எனவே ரவுபக்கி முன்வரங்க இருக்கிற பாராளுமன்றத்தில் இருக்க வேண்டும், ரிஷாத் பதுருதீன் இருக்க வேண்டும், முஷாரப் போன்றவர்கள் வர வேண்டும், அமீர் அலி போன்றவர்கள் இருக்க வேண்டும், பேசக்கூடியவர்கள், குரல் கொடுக்கக்கூடியவர்கள் இருக்க வேண்டும். கட்சி என்கிற பெயரால், அரசியல் என்கிற பெயரால் நாங்கள் மற்றவர்களுடைய பங்களிப்பை குறைத்து மதிப்பிடுவதற்கு நான் தயாராக இல்லை. எனவே அன்புக்குரிய பெரியோர்களே, இளைஞர்களே, உங்களுடைய பொறுப்பு உங்களிடத்திலே இன்றைய தினம் ஒப்படைக்கப்படுகிறது. இந்த பிரதேசத்திலே மாற்றத்தை நாங்கள் காண இருக்கிறோம். உங்களூடாக, உங்களுடைய செயல்பாட்டினூடாக, நீங்கள் நடந்து கொண்டிருக்கிற நடவடிக்கைகளுக்கு ஊடாக உங்களிடத்திலே ஒவ்வொருத்தரும் நீங்கள் சத்தியம் செய்து கொள்ள வேண்டும். நாங்கள் பெற்றோருக்கு, ஆசானுக்கு, இந்த ஊரிலே இருக்கிற பெரியவர்களுக்கு, கல்வியாளர்களுக்கு மிகவும் கௌரவமாக நடந்து கொள்ள வேண்டும் என்கிற சத்தியம் உங்கள் உள்ளத்திலே இருந்து கொள்ள வேண்டும். போதையை எந்த கட்டத்திலும் நாங்கள் கைதொட மாட்டோம் என்கிற சத்தியம் உள்ளத்தில் இருக்க வேண்டும். இந்த மாற்றத்தை தான் இந்த அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் முதலிலே உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது. இரண்டாவது தான், மூன்றாவது தான் மற்ற வேலைகள். எனவே உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு தடவை இந்த நெருக்கமான இந்த தேர்தல் பிரச்சார பணிகளுக்குள்ளே சகோதரர் முஷரப் அவர்கள் எங்களுடைய மண்ணையும் கௌரவித்தமைக்காக அவருக்கு விசேட நன்றியை கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வசனம். சிறப்பட உரியாற்றி செல்கின்ற நானே உருவாக்கிய நமது தலைமை